2022 ஆக்டர் முனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன். நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகிட்டோம். செப்பரேட் ஆகி ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது. நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறையா ஹர்ட் பண்ணிட்டேன். என் மன்னிச்சிருந்தாரு. ஆக்டர் ராஜ்கிரனோட வளர்ப்பு மகள் ஜீனத் பிரியாக்கும் சீரியல் ஆக்டர் முனிஷ் ராஜாக்கும் 2022 திருமணம் நடந்துச்சு. இந்த நிலையில பிரியா அவருடைய கணவர் முனிஷ் ராஜாவை பிரிஞ்சிட்டதா சொல்லி அவங்களுடைய அப்பா ராஜ்கிரன் கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்று வெளியிட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்காங்க. வணக்கம், நான் பிரியா, ராஜ்கிரன் சார் வளர்த்த பொண்ணு. நான் 2022 ஆக்டர் முனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன். அது மீடியா மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆயிட்டோம். செப்பரேட் ஆகி ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது. இது நான் டிக்ளேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வளர்த்த டாடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறையா ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் அப்படி ஹர்ட் பண்ணப்போவும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கைவிடாமல் சத்தியமாக நின்று காப்பாற்றினாங்க. இது நான் எதிர்பார்க்காத கருணை. இது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. என்னை மன்னிச்சிருங்க டாடி, என்னை மன்னிச்சிருங்க. ஃபேஸ்புக் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு அப்படியே அது காதலாக்கி இவங்க ரெண்டு பேரும் வீட்டாரை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராஜ்கிரனும் எனக்கு திப்பு சுல்தான் நயனார் முகமதுன்னு ஒரே ஒரு பையன்தான் இருக்கான். பிரியா என்னோட வளர்ப்பு மகள் தான், ஆனால் சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்தேன். இப்படி காசுக்காக எதுனாலும் பண்ணக்கூடிய மட்டகரமான ஈன புத்தி உள்ள ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான். அவன் என்னோட செல்வாக்கை வச்சு படத்தில் வாய்ப்பு கிடைக்கவும் பணத்துக்காகவும் தான் திருமணம் பண்ணியிருக்கான். நாங்கள் அவகிட்ட எவ்வளவோ சொன்னோம், அதை எதுவுமே அவள் காதில் வாங்கிக்கல. என்னோட குடும்பத்துக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் கடைசி வரைக்கும் என்னோட மருமகனாக முடியாதுன்னு ராஜ்கிரண் ரொம்ப மனம் நொந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. திருமணமாகி ஒரே வருஷத்தில் இப்போ பிரியா முனிஷ் ராஜாவை பிரிஞ்சது பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.